இந்த 3D பிரிண்டரில் நான் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் உதவியாக இருந்தது என்ன அப்படின்னா, இது ஒரு கிளை, இது வெர்னர் கேட்கல் தான். இந்த வெர்னர் கேட்கல் ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது 3D பண்ணணுமே அப்படின்றதால ஃபியூசன் 3D போய் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன் பண்ணி அதை அப்படியே அதே 3D பிரிண்டரில் 3D பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ட் பார்ட்டாக 3D பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லாத்தையும் குரூப்பம் போட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ எல்லா பார்ட்ஸையும் அதோட இடத்துல வச்சு தான் பார்த்திங்கன்னா ஸ்டெம்மு, இந்த ஸ்டெம்மு அந்த கேஸோட அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த கேஸை நம்ம பேஸோட அட்டாச் பண்ணிடலாம். இப்போ எல்லா பார்ட்ஸும் அதோட பொசிஷனில் வச்சு குளூகம் போட்டு ஓட்டினதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக வெர்னியர் கேலிப்பரோட 3D பிரிண்டர் ஸ்டாண்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எந்த ஒரு ஜாப்னாலும் மெஷர் பண்ணதுக்கப்புறம் இந்த வெர்னியர் கேலிப்பர் அப்படியே ஸ்லைடு பண்ண ஓட்டினா சீட் ஆகிக்கும். வெர்னியர் கேலிப்பர் பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதையும் லிங்க் இந்த கமெண்ட்ஸ்.